ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மாஸ்டர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பின்னாடி இருக்கிற லைட்டிங் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், நம்ம வீட்டிலும் நம்ம லைட்டிங் எப்படி பண்ணலாம். லைட்டிங்னா ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வாங்குறது ஒரு 200 இல்லை 300 கேஷில் இருக்குது. ஆனால் இப்போ அதோட கம்மியாக நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணிக்கலாம்னு நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான கேஜெட்ஸ் என்னென்னா, ஒரு லைட், அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஹோல்டர். ஹோல்டர் வந்து ஒரு 25 ரூபீஸ். அதுக்கப்புறம் இது வந்து ரீசைக்கிள் பண்ணது. ரீசைக்கிள்னால் என்னென்னா, நம்மளுக்கு வேஸ்டான கேபிள் இந்த மாதிரி இருக்கும். வேஸ்டான கேபிள்னால் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் ஏதாவது வேஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து இது கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். பின்னாடி மைனஸு ப்ளஸ்ஸு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா, ஜிலட்டின் பேப்பர். இந்த ஜிலட்டின் பேப்பர் எவ்வளோன்னா, ஒரு பேப்பர் வந்து 4 ரூபீஸ் தான். அந்த 4 ரூபீஸ் பேப்பர் என்ன சைஸில் இருக்குன்னா, சார்ட் சைஸில் இருக்கும். 4 ரூபீஸ்னால் சார்ட் சைஸில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது இன்னொன்று என்னென்னா, ரப்பர் பேண்ட். அது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஹோல்டர் எடுத்துக்கணும். ஹோல்டர் 25. இது வந்து 7 வோல்ட் லைட். லைட்டு வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஜிலட்டின் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை நான் பிஃபோரே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபோல்டு பண்ணிக்கணும். எதுக்கு நான் இப்போ ஃபோல்டு பண்ணுறேன்னா, டபுளாக போட்டால் இன்னும் நம்மளுக்கு லைட் நல்லா கலராக இருக்கும். ஆனால் ஒரே ஷீட்டில் போடுறோன்னா நம்ம கலர் சரியாக காட்டாது. அதனால நம்ம டபுளாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மேலே நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது வச்சதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துக்கணும். ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு இங்கே போட்டுக்கணும். ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி நம்ம இந்த கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் முன்னாடியே ஒரு கேபிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேபிள் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு அயன் பாக்ஸ் இருந்துச்சு. அந்த அயன் பாக்ஸ் வந்து நம்ம தூக்கிப்பட வேண்டியது, இல்லைனா நம்ம வெயிட்டுக்கு கொடுக்க வேண்டியது. அது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அது நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரெட் கலர் இருக்கும், இன்னொன்று பிளாக் கலர் இருக்கும். அதே மாதிரி நம்ம பின்னாடி அந்த ரெட் கலர் பிளாக் கலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் பிஃபோரே இந்த மாதிரி வேறு ஒரு இதில் ஒயரில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லைட்டு போட்டு காட்டணும். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். லைட்டிங் தெரியுதா? இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக உங்கள் ரூமில் அடிச்சிருக்கீங்கன்னா, உங்கள் லைட்டு வந்து உங்கள் ரூம் வந்து நல்லா ஒயிட் பிங்க் கலரில் இருக்கும். பிளாக் கலரில் அடிச்சிங்கன்னா, ஃபுல் பெயிண்ட்டு உங்கள் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா இன்னும் அட்வான்டேஜ். முக்கியமாக இது எங்கே வேணால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்னொன்று இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, இது நாங்கள் எங்கள் ரூம் வெளியில் நாங்கள் போட்டிருந்தோம். வெளியில் எங்கே போட்டிருந்தோன்னா, பால்கனியில் போட்டிருந்தோம். அங்கே போட்டிருக்கும் போது எல்லா வீட்லேயும் ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் இது பிங்க் கலர்லாம் இருந்ததால் நம்மளை பார்த்து நிறைய பேர் எப்படி இருக்குன்னு நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க. அது நான் இப்போ ரொம்ப நாளாக நான் போடணுன்னு இருந்தேன். ஆனால் நம்மளுக்கு நிறைய வேலை இருந்ததால் இந்த வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னென்ன கலரில் பேப்பர்ஸ் இருக்குன்னா, க்ரீன் கலரில் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. எனக்கு பிடிச்ச கலர் வந்து பிங்க் கலர். அதனால இப்போ நான் பிங்க் போட்டு காட்டுறேன். க்ரீன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். க்ரீன் வந்து கொஞ்சம் சரியாக தெரியாது. பிங்க் வந்து நல்லா பிங்க் கலர் நம்மளுக்கு காட்டிடும். இதிலே நீங்கள் 10 வோல்ட்ஸ் பல்பு போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். இதில் இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் சார்ட் சைஸில் வாங்குறீங்கல்ல, ஒரு 2 வீக்ஸ் இல்லை ஒரு 1 மந்த் இந்த மாதிரி இந்த ஒரு பேப்பர் போட்டிங்கன்னா, ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் இது ஹீட் ஆகுது. போக போக நம்மளுக்கு ஹீட் ஆகும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட கலர் அப்படியே இது கொஞ்சம் உருவிக்கும். ஆனால் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. இன்னொன்று நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த சைட்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து பேப்பர் சம்டைம்ஸ் எரிஞ்சாலும் எரியும். ஆனால் நான் சொல்கிறது அது சும்மா டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி. ஆனால் எரிஞ்சது இல்லை, எரியவும் எரியாது மோஸ்ட்லி. அப்படியே நம்ம சைடில் சிசரில் கட் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சிச்சு. இது நம்ம ரூமில் போட்டுக்கலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.